ஸோ ஹேகிஸ் நான் உங்களுடைய பணி ஸோ இன்றைக்கி செவ்வாக்கிழமை ஓகே சிஸ் ஒரு கதை சொல்கிற சரி சிரிஸ் ஸோ இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தான் சம்பாரித்து சேர்த்தாத அந்த பொருள் அப்படின்றதுக்கு பார்த்திங்களா காசு பணம் ஸோ அது வந்து எப்படி தனக்கே ஒரு ஆபத்தாக தான் வந்து முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கக்கூடிய ஒரு கதை தான் இன்றைக்கி இது என்னுடைய ப்ராக்டிக்கலாக என்னுடைய லைஃப்பில் இது உணர்ந்து பார்த்துருக்கனா பார்த்துருக்கேன் சரிங்களா ஸோ அதெல்லாம் தேவையில்லை நீ எப்படி பார்த்துருக்கேன் யாரை பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை எந்த மாதிரி அவர்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள்ங்கிறதும் தேவையில்லை பட் எஸ் இன்றைக்கி நான் கதையில் சொல்லக்கூடியது ஒரு சில விஷயங்கள் மாறுபாடாக நடந்திருக்கலாம் பட்டு அந்த அந்த தீம் இருக்குல்ல அந்த சாரம் இருக்குல்ல அதை நான் பார்த்துருக்கேன் ப்ராக்டிக்கலாக ஓகே இது அந்த மாதிரி உங்களுக்கும் கூட அனுபவம் இருந்திருக்கலாங்க ஓகே ஃபைன் ஒரு ஊரில் ரெண்டு அண்ணன் தம்பி இருக்காங்க அந்தணர்கள் சரிங்களா ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த அந்தனருக்கு உண்டான ஒழுக்கம் அவர்கள்ட்ட வந்து ஏழளவும் கிடையாது அவர்களுக்கு வந்து பெருசாக படிப்பறிவோ அதற்குண்டான அந்த திறனோ வந்து அவர்களுக்கு இல்லை இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையை ஓட்டணும் இல்லையா அதனால் பொருள் ஈட்டுவதற்காக அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊரை விட்டு வெளியே கிளம்பி வர்றாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியும் ஸோ அண்ணன் தம்பி வந்து இப்படி பயங்கர பாண்டு சரிங்களா அண்ணன் தம்பிகளுக்குள்ள பயங்கரமான பாண்டு அப்போ அவங்க வந்து கிளம்பி வர்றாங்க பக்கத்தில் வந்து பார்க்கும்பொழுது பக்கத்து ஊரில் தான் மீனவ கிராமம் இருக்குது ஸோ அந்த மீனவ கிராமத்தில் வரும்பொழுது இவங்க எப்படி போடுறாங்கன்னா நல்ல அழகான அந்த படித்த பண்டிதர் போல் உடுப்பு போட்டுட்டு தலப்பாக கட்டிட்டு கையில் புத்தகமெல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கர பார்த்தாலே ஆக அப்படினு நினைக்கிற அளவுக்கு ஒரு உருவத்தோடு அவர்கள் அந்த இடத்துக்கு வர்றாங்க பார்த்தோன்னே இவர்களை வந்து ஒரு பெரிய ஒரு சோதனராக இவர்கள் வந்து விளம்பரப்படுத்திக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த மீனவர்கள்லாம் பார்த்தோன்னா இவங்க பெரிய பண்டிதர்கள் ஸோ நம்மளோட எதிர்காலத்தை நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து துன்பப்பட்டு சேர்த்திய பொருள் எல்லாத்தையும் அவர்களுக்கு கொடுத்து இவர்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது ஆனால் அதை பற்றி அவர்களுக்கு தெரியாதுல்ல இவங்க வந்து பயங்கர சோதனம் என்ன மந்திரம் என்ன மாந்திரிகம் என்ன ஆன்மீகம் என்ன பயங்கரமாக பேச்சு சரிங்களா அங்கே அவர்களே தங்கி இருந்து இவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லி ஒரு நாடகம் போட்டு இவர்கள் கையில் இருக்கக்கூடிய காசு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இவங்களை நல்லவங்களாக காமிச்சிக்கிறாங்க பட் இருந்தாலும் காசு எல்லாத்தையும் பிடுங்கிறாங்க பிடுங்கிட்டு இவங்க பாட்டுக்கு ஒரு நாள் வந்து ராத்திரி என்ன பண்ணுறாங்கன்னா வேணுங்கிற அளவு பொருள் கிடைச்சிடுது அந்த காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த ஊர் விட்டு கிளம்பிடுறாங்க கிளம்புணுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இருக்கக்கூடிய பொருளை எல்லாத்தையுமே தங்கமாக மாற்றி அந்த தங்கமாக இருக்கக்கூடியதையும் தங்க காசுகளாக மாற்றி ஒரு மூட்டையில் போட்டு நல்லா பெரிய மூட்டை அந்த மூட்டையில் எடுத்துக்கிட்டு அவங்க வாட்டுக்கு அப்படியே கிளம்பி வர்றாங்க ஊருக்கு வரும்பொழுது பார்த்தோன்னா இந்த நடந்து வர வழியெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மூட்டை இவர் பிடிச்சிக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு மூட்டையை அவர் பிடிச்சிக்கிறது ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பிடிச்சிட்டே வந்துகிட்டே இருக்காங்க எப்பெல்லாம் வந்து யார் கையில் அந்த மூட்டை அப்படிங்கிறது இருக்கோ அவங்க மனசில் ஒரு எண்ணம் இந்த முழு காசு நமக்கு கிடைச்ச நல்லா தானே இருக்கும் இதை வந்து ஏன் பங்கு போடணும் கூட இருக்கக்கூடிய சகோதரனை கொண்டுட்டால் நமக்கு இந்த காசு பணம் முழுசும் கிடச்சிரும்ல அப்படின்னு இந்த மூட்டை வந்து அடுத்து இன்னொரு ஆள்கிட்ட போனால் அந்த எண் அது அந்த ஆளுக்கும் இதே ஒரு எண்ணம் இருந்தாலும் இவர்களுடைய அந்த பந்தம் இருக்கு பாருங்கள் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பந்தம் அந்த பாச பிரியம் அது வந்து இந்த தீய எண்ணத்தை வந்து மேலிடுவதற்கு விடவே இல்லை இவங்களுடைய பாசம் தான் அந்த இடத்துல ஜெயிச்சிருது அப்படி வந்து 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 ஒரு கட்டத்தில் ஊருக்கு வந்துடுறாங்க வீட்டு முன்னாடி வந்து நின்னொன்னே அண்ணங்கையில் இப்போ மூட்டை இருக்குது அந்த அண்ணன் வந்து மூட்டையை தம்பி கையில் கொடுக்க வரும்பொழுது தம்பி மனசில் சொல்லிடுறான் அண்ணா நான் வந்து எனக்கு இது சரியாக தப்பான்னு தெரியல இருந்தாலும் என் மனசில் இருந்த எண்ணத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த மூட்டை எப்பெல்லாம் என் கையில் வந்ததோ இந்த மாதிரி உங்களை கொண்டுட்டு இந்த காசு பணத்தை நானே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு எண்ணம் எனக்கு வந்துகிட்டே இருந்ததுன்னா எனக்கு இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல எனக்கு உங்கள் எனக்கு உங்கள் உறவு தான் வேணும் இந்த காசு பணம் வேண்டாண்ணா இது நம்ம ஏமாற்றி சம்பாதிச்சதுன்னா இது வேண்டாம் எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்கண்ணா அப்படின்னு அண்ணனும் என்ன சொல்கிறாருன்னா தம்பி இதே எண்ணம் தான்ப்பா எனக்கும் இருந்தது ஸோ நீ சொல்கிறதும் சரிதான் நம்ம வந்து உழைக்காமல் இந்த பிறரை ஏமாற்றி சம்பாரிச்சு இந்த காசு இல்லையா ஸோ இது வந்து நமக்கே ஆபத்தாக வந்துடுது நம்மளுடைய அந்த பாசபிரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிணப்பு தான் நம்மளை காப்பாற்றிடுச்சு ஸோ அதனால் இந்த பொருள் வந்து உண்மையாலுமே நமக்கு வேண்டாம் இதனால் நமக்கு ஆபத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து இந்த எப்படி அந்த காலத்தில் வந்து இந்த காம்போஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல பெரிய குழி வெட்டி வச்சுருப்பாங்க இந்த குப்பையெல்லாம் அதில் போடுவாங்க அது மக்கி போயிடும் அந்த மக்குன்னு அந்த இதை எடுத்து உரமாக பயன்படுத்திக்குவாங்க சரிங்களா அந்த குழியில் கொண்டு போய் இவங்க அந்த காசு மூட்டையை வீசிட்டு இவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க அதை வீசினவங்க அடுத்தவங்க கண்ணு படாமையாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி மூடியாவது இல்லை புதச்சாவது வச்சுட்டு போயிருக்கலாமா அதை பண்ணலை அவங்க பாட்டுக்கு அந்த மூட்டையை அங்கே வீசிட்டு இவங்க ரெண்டு பேரும் சாட்டிஸ்ஃபைடு அப்பா ஒரு பெரிய ஒரு கனமே நம்ம கையிலேருந்து போன மாதிரி இருக்குதப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து இவங்களுடைய தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கா அப்போ வீட்டில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் திருமணமாயிருக்கு மனையாள் இருக்கா தங்கச்சியும் அன்னைக்கு வீட்டில் இருக்கா ஸோ சமையல் வந்து இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சமையல் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்போது அந்த தங்கச்சி காரி என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அந்த காய்கறி எல்லாம் அறுத்துக்கு அந்த மி அந்த இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கொட்டுறதுக்காக அந்த குழிக்குள்ளே போக அங்கே வந்து ஒரு இந்த பண மூட்டையை பார்க்குற அந்த பொற்காசுகள்லாம் அப்படி செதறிக் கிடக்கும் அது மூட்டையாக கிடக்கும்னு என்னடா அது மூட்டையாக தங்க காசு இங்கே கிடக்குதே ஆட இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாமே எடுத்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்குமே இதை எடுத்து வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் நம்ம வந்து சொல்லிவிட்டு நம்ம கணவர்கிட்ட கொண்டே கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்நாள்ல நல்ல வாழலாம்ல அப்படின்ட்டு உடனே அந்த குழிக்குள்ளே அந்த பெண்ணை இறங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த காசுகள் எல்லாத்தையும் எடுத்து அந்த மூட்டைக்குள்ளே போட்டு தன்னுடைய மடியில் வந்து இப்படி முடிஞ்சு தன்னுடைய சேலை வச்சு இப்படி மறைச்சி வச்சுக்கிறான் இந்த நேரத்தில் கரெக்டாக பார்த்தோன்னே தன்னுடைய அண்ணி அண்ணி அந்த இடத்துக்கு என்ன இவன் இவங்க போய் குழிக்குள் நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா இந்த அம்மாவும் போக ஏமா இந்த என்ன இங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி டக்குன்னு பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு மனசில் ஒரு பயம் இதனடா அது அன்னி வேறே வந்துட்டாங்க இந்த மாதிரி கையில் இருக்கக்கூடிய காசை பார்த்துட்டா அன்னி வேறே கேட்டுருவாங்களோ ஸோ அண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த பதட்டம் பாருங்கள் என்ன ஒரு நிலம பாருங்கள் கையில் வந்து அந்த காய்கறி எடுத்து அந்த கத்தி கையில் இருந்தோன்னா அன்னி ஒரு சொருகு வயதில் அண்ணி வந்து சத்தம் போட்டு கீழே அப்படி விழுந்தர்னா இந்த சத்தத்தை கேட்டு இந்த ஒரு நடக்கிற ஒரு கவலை இடத்துல ரெண்டு அண்ணன்மார்கள் இந்த இடத்துல அண்ணனும் தம்பி இந்த இடத்துல ஓடி வர்ற அண்ணனுடைய தான் குத்து வாங்கி கீழே கிடக்கிறது அப்போது இது என்ன இப்படி ஒரு இதுன்னொன்னே அந்த ஒரு செகண்டு அந்த பொண்ணுக்கு யார் தங்கச்சி கறிக்கு புத்தி வந்தோன்னே இப்போது என்ன சொல்கிறது காசுக்காக ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அன்னியும் குத்திட்டுன்னு சொல்ல முடியுமா குற்ற உணர்ச்சி வேறு மனசில் இது இருக்குது கத்தி எடுத்து தானும் ஒரு ஜோறுக்கு அந்த பொண்ணையும் ஜோறுக்கிட்டு கீழே உணுந்துருச்சுன்னு அண்ணன் தம்பிகை கொய்யோ முறையன்று நம்ம சம்பாதிச்ச ஏமாத்தி சம்பாரித்தது நல்லபடியாக இல்ல ஏமாத்தி சம்பாரித்த காசு நம்மளை தெரிஞ்சது தெரிஞ்சிது அதுலேருந்து நம்மளுடைய பாசுபனையும் நம்மளை காப்பாற்றுச்சு அதனால் இது வேண்டான்னு விட்டுட்டு போனாலும் கூட அந்த ஏமாத்தி சம்பாரித்த காசுனுடைய அந்த ஒரு வினை எந்த நிலையிலையும் நம்மளை தொடர்ந்தே தீரும் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு அனுபவபூர்வமான பாடம் பார்த்துட்டோம் மனையாளையும் இறந்து தங்கையும் இழந்துட்டோமே இந்த காசினால் வந்ததுக்கு உண்டான வினையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த இடத்துல வருத்தப்பட்ட அந்த இடத்துல இருந்ததாக அந்த ஒரு கதை அப்படிங்கிறது முடியுது இட் இஸ் நாட் அ சேட் எண்டிங் ஆக்சுவலி இது நமக்கு கெடு கொடுக்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான ஒரு பாடம் வாழ்க்கை பாடம் ஸோ ஏமாற்றி சம்பாரிச்சது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு காலத்திலும் நம்ம கிட்டே தங்காது அப்படி தங்கு இருந்தாலும் அது நம்மையோ நம்ம அந்த பணத்தினால் ஏற்படக்கூடிய அந்த உறவுகள் வந்து மேம்படுது பார்த்திங்கன்னா அந்த உறவுகளையே அது பாதித்தே தீரும் ஏதோ ஒரு வகையில் அது நம்மளை காயப்படுத்தியே தீரும் ஏன்னா அடுத்தவங்க வயிற்றுல வகையில் அடிச்சில் சம்பாதிக்கிறது இல்லை அடுத்தவங்க காசில் பிடிங்கிட்டிங்கிறது அது இல்லையா ஸோ இது ஏதோ ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக நம்மை பாதித்தே தீரும் அப்படிங்கிறது இதற்குண்டான ஒரு பாடமாக நமக்கு சொல்லியிருக்க அதனால் இந்த மாதிரி பண்ணாதீங்க கா காப்பணம் அப்படின்னு சொன்னாலும் உழைச்சி சம்பாதிக்கிற பணமாக இருக்கணும் காடளவுக்கு வந்து ஏமாற்றி சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை காப்பணம் சம்பாதிச்சாலும் வளச்சி சம்பாரிச்சிட்டு போயிடலாம் என்னங்கிறீங்க ஸோ இதற்கு உண்டான எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடியதான் இந்த ஒரு கதை அப்படின்னு சொல்லக்கூடியது யா ஸோ பிடிச்சிருந்திருக்கேன் இன்ஃபர்மேட்டிவாக வந்துருக்கோன்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் போது வரையும் தொடர்ந்து இருந்திருங்கள் நான் உங்களுக்கு திறந்துட்டு பண்ணி நன்றி வேர்வே